Hi friends, today's lesson is we are going to learn about the auxiliary verb of am, is, are. Okay, இன்னைக்கு பார்க்க போற lesson என்ன அப்படின்னா இந்த am, is, are இந்த auxiliary verb எப்படி பயன்படுத்தணும், ஸோ எங்கெல்லாம் அதை பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் எ லுக். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லுக் அட் பி வோ. ஓகேங்களா, இந்த ஆமிசாக்கு வந்து நிறைய யூசேஜஸ் இருக்கு, பட் முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பி ஓ. பினாவே என்ன மீனிங் அப்படின்னா, ஆல்ரெடி ஐ ஹாவ் டோல்ட் யூ அனதர் வீடியோ, இரு. பினா என்ன மீனிங் அப்படின்னா இருக்கிற நிலையை சொல்றது தான் பி ஃபார்ம் ஓ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட், வென் வி டாக் அபவுட் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் யுவர் பர்சன் ஆர் திங்ஸ், அதாவது ஒரு பொருளோ அல்லது ஒரு நபரோ ப்ரெசண்டில் இருக்கிற நிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம சொல்லுவோம், அது பி வெர்ப்ல. ஸோ இதோடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் வி ஹாவ் டு சேஞ்ச் த ஆக்சிலரி வெர்ப். இங்கே வர சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல் ஆம், இஸ் ஆர் இந்த மூணும் இங்கிலீஷில் ஆக்சிலரி வெர்ப்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணும், சப்போஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் இவைகள் எல்லாம் இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்தால் நம்ம இஸ் அண்ட் ஆக்ஸில் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் யூ வி தே இவைகள் எல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் கண்டிப்பாக நம்ம ஆர் அண்ட் ஆக்ஸில் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வென் வி லுக் அட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஆம் இன் சென்னை நவ். ஓகே, இந்த இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் இப்போ சென்னையில் இருக்கேன். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன்றது மேலும் பல தகவலை கொடுக்கும், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதை இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். சப்போஸ் அதாவது ஒரு சிட்டி, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெரிய டவுன், அது மாதிரிலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ன்ற ஆக்ஸ் சாரி ப்ரொபோசிஷனை நீங்கள் பயன்படுத்தணும். ஓகேங்களா, ஐ மீன் சென்னைனா நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சப்போஸ் அவள் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றாள் அப்படின்னா இங்கே என்ன சப்ஜெக்ட் வருங்க, அப்போது ஷீ வரும். ஷீ வந்து என்ன ஆக்சுவலாக பாருங்க, இஸ் வரும். ஷீ இஸ் இன் சென்னை நவ், அவள் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றாள். சப்போஸ் அவன் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றான்னா ஹீ இஸ் இன் சென்னை நவ், அது இப்பொழுது சென்னையில் இருக்குதுன்னா இட் வரும். இட் வந்தால் இஸ் தான் வரும், இட் இஸ் இன் சென்னை நவ். ஓகேங்களா, நாங்கள் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம், வி ஆர் இன் சென்னை நவ், நாங்கள் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றோம். ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் வி நீட் டு சேஞ்ச் த ஆக்சிலரி வெர்ப். ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தே ஆர் இன் டெல்லி நவ், அவர்கள் இப்பொழுது டெல்லியில் இருக்கின்றார்கள். டெல்லின்றது ஒரு பெரிய சிட்டின்றதுனால ஐ மீன் நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான் இன் யூஸ் பண்ணியிருக்கோம். So when we look at another example, third one, he is at the park now. Okay, in the sentence பாருங்க, அவன் இப்பொழுது பார்க்கில் அதாவது பூங்காவில் இருக்கின்றான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டி ஒரு டவுனை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இன்யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை மட்டும் மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்ட் பயன்படுத்தணும். ஓகேங்களா, இந்த இடத்துல இன் பயன்படுத்தினா நம்மளுக்கு அந்தளவுக்கு சென்சிபிளாக இருக்காது. ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நீங்கள் மென்ஷன் பண்ணும்பொழுது, இப்போது சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் ஐ மீன் சென்னையில், சென்னையில் எவ்வளோ சின்ன சின்ன இடமெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, பீச் இருக்குது, ஸ்டேடியம் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போதோ அட் யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஹீஸ் அட் த பார்க் நவ், அவன் இப்பொழுது பார்க்கில் இருக்கின்றான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீஸ் அட் த பஸ் ஸ்டாப் நவ், அவள் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் இருக்கின்றாள். பஸ் ஸ்டாப்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா இல்லைங்களா, ஸோ அதனால் ஆட் போட்டிருக்கோம். ஓகேங்களா, வென் வி லுக் அட் அனதர் எக்ஸாம்பிள், வி ஆர் இன் த கிளாஸ் ரூம் நவ். ஓகே, அதாவது ஒரு சிட்டி அந்த மாதிரி நேம் சொல்லும் போது நம்ம இன்யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை சொல்லும் பொழுது அட் யூஸ் பண்ணுறோம். இதே போல் என்க்ளோஸ்டு பிளேஸ், இந்த மாதிரி ஒரு ரூமில் இருக்கும், ஒரு மூடப்பட்ட இடத்துக்கு உள்ளார இருக்கும் அப்படின் பொழுது நம்ம இன் பயன்படுத்தலாம். வி ஆர் இன் த கிளாஸ் ரூம் நவ். ஓகேங்களா, நாங்கள் இப்பொழுது கிளாஸ் ரூமில் இருக்கோம், வகுப்பறையில் இருக்கின்றோம். ஓகே, ஸோ ஏன்னா கிளாஸ் ரூம்ன்றது ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ், அதனால் இன் பயன்படுத்திருக்கோம். வென் வி லுக் அட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் இன் த பெட்ரூம் நவ், அவன் இப்பொழுது படுக்கை அறையில் இருக்கின்றான். ஓகே,
பார்த்தீங்கன்னா பெட்ரூமும் ஒரு என்க்ளோஸ்ட் பிளேஸ் தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இன் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால நம்ம இசன்ட் ஆக்ஸ்லோவை பயன்படுத்திருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ எம் பிஸி நவ், நான் இப்பொழுது பிஸியாக இருக்கின்றேன். ஓகேங்களா, பாருங்கள் இந்த பிஸின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து இந்த பேச்சில் சிறப்பிக்கிற வார்த்தை, ஐ மீன் இட் டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட். அதனால நம்ம அப்ஜெக்டிவ் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னு அட்டெல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா, ஐ மீன் பிஸி நவுன்னு சொன்னீங்கன்னா ரைட், தப்பான ஒரு வாக்கியம். ஐ மீன் பிஸி நவுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பிளேஸ் நேம் வந்தால் மட்டும்தான் இந்த இன்னு அட்டெல்லாம் பயன்படுத்தணும் இந்த மாதிரி இடத்துல. ஸோ வெறுமனே இந்த அப்ஜெக்டிவ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஆங்க்ரி நவ், அவள் வந்து கோபமாக இருக்கின்றாள். ஓகே, நான் நன்றாக இருக்கின்றேன், எப்படி சொல்லலாம், ஐ ஆம் ஃபைன். ஓகே, நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா ஐ ஆம் ஃப்ரீ. ஓகேங்களா, ஷீ இஸ் டால், அவள் உயரமாக இருக்கின்றாள். இந்த இடத்துல பாருங்க இன் அட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஹீஸ் எ டீச்சர் நவ், அவன் இப்பொழுது ஒரு டீச்சராக இருக்கின்றான். இந்த இடத்துல ஏ என்ற அப்ஜெக்டிவ்க்கு சாரி ஆர்டிக்கலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றுன்னு மீனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷீஸ் எ டான்சர், அவள் ஒரு டான்சராக இருக்கின்றான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐ மீன் என்ன சொல்கிறது. ஸோ அதாவது இந்த பி ஃபார்ம் ஓப், ஐ மீன் அந்த ஆம் இஸ் ஆர் இந்த ஆக்ஸில் ஒப்ப எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிற நிலையை நீங்கள் மென்ஷன் பண்ணும்பொழுது, தற்பொழுது அட் ப்ரெசண்ட்டில் நம்ம இருக்கிற நிலையை சொல்லும் பொழுது இந்த ஆம் இஸ் ஆர் பயன்படுத்தி நம்ம சொல்லலாம். ஸோ ஐன்ற சப்ஜெக்ட் வந்து ஆம் வரும், ஹீ ஷீட் வந்தால் இஸ் வரும், யூ விதே வந்தால் ஆர் வரும். ஸோ அந்த இடத்து அதாவது ஒரு சிட்டி இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் பெரிய இடத்த சொல்லும் போது இன் பயன்படுத்தும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை சொல்லும் போது ஆர்ட் யூஸ் பண்ணுவோம், அதே போல் என்க்ளோஸ்ட் பிளேஸ்க்கு இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் யூ கேன் மேக் எ லாட் ஆஃப் சென்டென்ஸ் இன் யுவர் கான்வர்சேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி ஆம் இஸ் ஆர் பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்டேட் வெர்ப், அதாவது பி ஃபார்ம் வெர்ப், இருக்கிற நிலையில் ப்ரெசண்டில் இருக்கிற நிலைக்கு எப்படி ஆம் இஸ் ஆர் பயன்படுத்தணும், இப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்படி ஆம் இஸ் ஆர் பயன்படுத்தணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு பொழுது இதோட யூசேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் அட் ப்ரெசன்ட் கண்டினியூவாக நடக்கிற ஆக்ஷனை பற்றி பேசுகிறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு செயல் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் அந்த நிகழ்வை எல்லாம் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அதே போல் பிளான்ட் ஆக்ஷன், எதிர்கால திட்டமிட்ட செயல்களையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஸோ அதை எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஹாவ் எ லுக். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் அதே போல் தான், ஐ வந்தால் ஆம் வரணும், ஹீ ஷீட் வந்தால் இஸ் அண்ட் ஆக்ஸ் லவ் பயன்படுத்தணும், யூவி தேவ் இவைகள் எல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் ஆர் அண்ட் ஆக்ஸ் லவ் பயன்படுத்தணும். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது வெர்ப் பேஸ் வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கும். இப்போ ப்ளேனா ப்ளேயிங், கம்னா கம்மிங். ஓகேங்களா, ஸோ இதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்புன்னு சொல்லுவாங்க. தென் எக்ஸ்டென்ஷன், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம், மேக் பண்ணியிருக்கோம், ஐ ஆம் ஸ்லீப்பிங் நவ், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். சப்போஸ் அவள் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னா அவள்னா சப்ஜெக்ட் ஷீ வரும், இப்போ ஆக்சுவலாக ஓப்ப என்ன வருங்க ஈஸ் வரும், ஷீ இஸ் ஸ்லீப்பிங் நவ். அவன் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னா He is sleeping now. Okay? அது இப்போ தூங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னா இட் இஸ் ஸ்லீப்பிங் நவ். நாங்கள் இப்போ தூங்கிக் கொண்டிருக்கோம் அப்படின்னா நாங்கள் தான் என்ன வருங்க சப்ஜெக்ட் வி வரும், வி வந்தால் என்ன வருங்க ஆர், வி ஆர் ஸ்லீப்பிங் நவ். ஓகேங்களா, ஸோ இங்கே வர சப்ஜெக்டை தந்தாப்பில் ஆமிசான் சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வென் வி லுக் அட் செகண்ட் பர்ன், ஹீ இஸ் ஈட்டிங் அ கேக் நவ், அவன் இப்பொழுது ஒரு கேக் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். ஸோ இந்த ஆக்ஷன்லாம் இப்போ அந்த ஆக்ஷன் கண்டினியூவாக நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஹீ பயன்படுத்திருக்கிறது நம்ம ஈஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் வாட்சிங் டிவி நவ், அவள் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டிருக்கின்றாள். ஸோ அந்த ஆக்ஷனை இப்போ கண்டினியூவாக நடந்துட்டுருக்கு. ஷீ என்ன தேர்ட் பர்சன் சேர்ந்து வந்திருக்கிறதா ஈஸ் பயன்படுத்திருக்கோம், வாட்ச் கூட ஐஎன்சி சேர்ந்துருக்கிறதா வாட்சிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் நவ்,
அது இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ட்ரிங்கிங்னா குடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டு சேலம் நவ். அவர்கள் இப்பொழுது சேலத்துக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆக்ஷன் இட்ஸ் டேக்கிங் பிளேஸ் கண்டினியூஸ்லி அட் ப்ரெசன்ட். ஸோ வென் வி லுக் அட் நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் டிஸ்டர்பிங், சாரி யூ ஆர் டிஸ்டர்பிங் மீ, நீ என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றாய். ஓகே, ஸோ நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மற்றவங்களை சொல்லிட்டு இருக்கோம், ப்ரெசன்ட்ல வந்துட்டுருக்குன்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, பிளான்ட் ஆக்ஷன், இன் ஃபியூச்சரில் ஒரு ஒரு செயலை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு திட்டமிட்டிருப்போம். ஸோ எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக நடக்கும், செய்வோம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை கூட நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு பை எ நியூ கார் நெக்ஸ்ட் மந்த். பாருங்கள், நான் அடுத்த மாதம் ஒரு புதிய கார் வாங்குவேன். ஓகே, ஸோ இதுதான் அதோடைய மீனிங். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டடி இன் அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். அவள் அடுத்த வருஷம் அமெரிக்காவில் படிப்பாள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஆம் இஸ் ஆர் என்ற ஆக்சிலரி வெர்பை எப்படி இருக்கிற நிலைக்கு பயன்படுத்துகிறோம், அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இப்போ நடக்கிற தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கிற செயலை குறிப்பிட்டதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஹாவ் அ லுக். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஆம் அட் த கிரவுண்ட் நவ். இது வந்து பி வெர்ப். ஓகேங்களா? நான் இப்பொழுது கிரவுண்டில் இருக்கின்றேன், மைதானத்தில் இருக்கின்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வென் வி லுக் அட் செகண்ட் ஒன், ஐ ஆம் பிளேயிங் அட் த கிரவுண்ட் நவ். நான் இப்பொழுது கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கின்றேன். ஓகேங்களா? ஸோ மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றேன். இது இப்போ இருக்கிற நிலையை பற்றி பேசுறதுங்க, இது இப்பொழுது கண்டினியூவாக நடக்கிற செயலை பற்றி பேசுறது. நல்லா பாருங்கள், இதில் மெயின் வெர்ப் வராது, இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். அதாவது தற்பொழுது இருக்கின்ற நிலையை பற்றி பேசுறது, இப்போ கண்டினியூவாக நடக்கிற செயலை பற்றி பேசுறது. ஆனால் ரெண்டுக்குமே ஆக்ஸ்லோபும் சேம் தான். ஸோ ஒன்லி ஒன் டிஃபரண்ட், இங்கே வந்து வெர்ப் வராது, மெயின் வெர்ப் வராது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மெயின் வெர்ப் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் இன் ஈரோட் நவ். அவன் இப்பொழுது ஈரோட்டில் இருக்கின்றான். ஓகேங்களா? ஸோ அது ப்ரெசண்ட்டில் இப்போ இருக்கின்றான். பாருங்கள் அடுத்த எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ரைட்டிங் தட் எக்ஸாம் இன் ஈரோட் நவ். அவன் இப்பொழுது ஈரோட்டில் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றான். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் இருக்கின்றான் நம்ம சொல்கிறோம், இப்போ அவன் செய்கிற செயலை பற்றி சொல்லிட்டுருக்கோம் அந்த செகண்ட் ஒன்ல. இப்போ அந்த ஆக்ஷன் டேக்கிங் பிளேஸ் கண்டினியூஸ்லி, அந்த ஆக்ஷன் இப்போ கண்டினியூவாக நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் ஒன், தே ஆர் ஆன் த ஸ்டேஜ் நவ். அவர்கள் இப்பொழுது ஸ்டேஜில் இருக்காங்க, ஐ மீன் மேடையின் மீது இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றின் மீது இருக்கும்பொழுது நம்ம ஆன் என்ற ப்ரொபோசிஷனை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஆர் ஸ்பீக்கிங் ஆன் த ஸ்டேஜ் நவ். அவர்கள் இப்பொழுது மேடையின் மீது பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அவர்கள் இப்பொழுது செய்கிற செயலை பற்றி பேசுது, அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையை பற்றி பேசுகிறோம். ஸோ ஒன்லி திங், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலர் வெர்ப் மாறுறது கிடையாது. ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே ஆனால் ஆமிசான் ஆக்சிலர் வெர்ப் தான் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இது போல் ஆக்சிலர் வெர்ப்போட யூசேஜ் நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்தது பார்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ இது நிறைய விஷயம் இருக்குது, இதில் நம்ம ஒவ்வொரு லெசன்லேயும் தான் உங்களுக்கு அதை பற்றி ஈஸியஸ்ட் டெக்னிக்கில் சொல்லி கொடுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நெக்ஸ்ட்டு பார்ட்டில், பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமிஸ்தாரோட யூசேஜை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் பி பேக் வித் எ நியூ லெசன். அண்டில் தென், பை, சீ யூ.